மண் பேசும் சரித்திரம். 40 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கும் தரைக்கோட்டை இசையோடு ஒலி எழுப்பும் தூண்கள் கொண்ட அழகிய ஆலயம். குதிரை வீரர் சிலை, யாழி வீரர் சிலை பக்கத்துலேயும் இந்த மாதிரி இந்த இசை தூண்கள் இருக்குது. இதை நீங்கள் தட்டினீங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம் வரும், இசை மாதிரி ஒரு சவுண்டு வரும். கோட்டைக்குள் உருவாக்கப்பட்டிருக்கும் குளம், குளம் வந்து இந்த கோயிலுக்காக கட்டப்பட்ட குளம் தான். ரெண்டாவது, கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து குடிநீர் தேவையோ அல்லது பிற தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு குளமாகவும் இது இருந்திருக்கும். தென்கரை கோட்டை பேசும் ஆச்சரிய பதிவுகள். தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தென்கரை கோட்டை. தமிழகத்தில் இருக்கும் தரை கோட்டைகளில் முக்கியமானதாக இந்த கோட்டை கருதப்படுகிறது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் இன்றைக்கும் முழுமையான அளவில் காண கிடைக்கும் இந்த கோட்டை கிபி 15-16 நூற்றாண்டு காலகட்டத்தில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது என்கிற தகவல் கிடைக்கிறது. தர்மபுரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அரூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்கிறது தான் தென்கரை கோட்டை. இந்த கோட்டையில் நம்மளோட பயணம் செய்ய வரலாற்று ஆய்வாளர் திரு அன்பழகன் சார் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கோட்டையோட அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது சார்? முதல்ல இந்த தென்கரை கோட்டைக்கான பெயர் காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஜலகண்டேஸ்வரா நதி அப்படின்னு ஒரு நதி ஓடிட்டுருக்குது. அந்த நதியினுடைய தென்கரையில் இது இருக்கிறதுனால இது தென்கரை கோட்டை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடகரைன்னு ஒரு ஊர் இருக்குது. இது வந்து 15 அல்லது 16 நூற்றாண்டில் இந்த கோட்டை வந்து நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. விஸ்வகர்மாவுடைய வாஸ்து சாஸ்திரம் 8 வகையான கோட்டைகளை விவரிக்குது. இதில் வந்து இது வந்து தரைக்கோட்டை. தகடூர் பகுதியில் கிட்டத்தட்ட பாராமகால் கோட்டைகளில் இந்த கோட்டை வராது. இருந்தாலும் கூட பாராமகால் கோட்டைகளில் வந்து தேன்கனி கோட்டை, காவேரிப்பட்டினம், மத்தூர் போன்ற தரைக்கோட்டைகளாக இருந்தது. அது போர்களாலும் கால வெள்ளத்தாலும் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த கோட்டை இன்றளவுக்கும் நிலையாக இருந்து தரைக்கோட்டைக்கு ஒரு உதாரணமாக அந்த கோட்டை இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற கல்யாணராமர் கோயில் இருக்குது, ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது, அரண்மனைகள் இருக்குது, குதிரை சாலைகள் இருக்குது, அப்புறம் அரசிகள் நீராடக்கூடிய நீராளி மண்டபம் இருக்குது, அதே போல் ஒரு குளம் ஒன்று இருக்குது, நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் எல்லாமே இருக்குது இந்த கோயிலில். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோட்டை. கோட்டையை பற்றி கிடைத்த தகவல்களை காட்சிகளாக காணும் ஆர்வத்தில் உள்ளே பயணித்தோம். உள்ளே விநாயகர் ஆலயம் காண கிடைத்தது. இது கோட்டையின் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு இருக்கிறது. சார், இந்த தென்கரை கோட்டையோட முகப்பு பகுதிக்கு எதிர்ப்புறத்துல ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் எந்த காலகட்டத்தில் எதற்காக கட்டப்பட்டது சார்? பொதுவாக கோட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் சிலைகளை வெடிப்பது வழக்கம். அது மராத்தியர்கள் காலத்தில், சிவாஜியினுடைய காலத்திலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நாம் வீரபத்ர துர்க்கத்தில் கூட ஒரு விநாயகர் கோயிலும் ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த கோட்டையினுடைய முதல் நுழைவாயிலுக்கு அடுத்ததாக இந்த விநாயகர் கோயில் இருக்குது. காவல் தெய்வங்களாகவும் காக்கும் கடவுளாகவும் விநாயகர் இருப்பதனால கோட்டைகளில் இந்த மாதிரி வெடிக்கிறது வழக்கம். இது ஏறத்தாழ அந்த 15 அல்லது 16 நூற்றாண்டில் தான் இந்த சிலை வெடிக்கப்பட்டிருக்க வேண்டும். விநாயகர் கோவிலை தொடர்ந்து உள்ளே பயணித்த போது அகழி போன்ற நீண்ட பாதை இரு பக்கமும் உயர்ந்த மதில் சுவர்களோடு நம்மை அழைத்துச் சென்றது. ஓரிடத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருப்பதை பார்க்க முடிந்தது. இதுவும் கோட்டையின் காவல் தெய்வமாகத்தான் வணங்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோட்டையினுடைய முதல் வாயிலுக்கு அடுத்தபடியாக நாம் ஒரு விநாயகர் சிலையை பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த இரண்டாவது வளைவில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்குறோம். பெரும்பாலும் கோட்டைகளில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் உருவங்களை பொறிக்கப்படுவது வந்து மராத்தியர் காலம் ஆரம்பித்து விஜயநகர காலம் வரைக்கும் நடிச்சிருக்கு. அந்த அளவில் இந்த தென்கரை கோட்டை கல்யாணராமர் கோயில் இருக்கக்கூடிய இந்த தரைக்கோட்டையிலையும் ரெண்டாவது வளைவில் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து வடிச்சிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக ஒரு தீபஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய விளக்கு தூணும் இருக்குது. கோயில்கள்லேயும் வந்து வைணவ கோயில்களை பெரும்பாலும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வச்சுருக்கிறாங்க.
இந்த கோயிலுக்கு அருகில் பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஞ்சநேயர் உருவங்கள் வந்து பொதிக்கப்பட்டிருக்குது. உள்ளே வந்து ஆஞ்சநேயர் வந்து சிலை வடிவில் இருக்கிறார். இது வந்து கோட்டையினுடைய காவல் தெய்வங்களாக வந்து காலகாலத்தில் இந்த கோட்டையில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் அப்பந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இவற்றை கடந்து உள்ளே சென்றபோது அழகிய தூண்கள் மற்றும் சிற்பங்கள் நிறைந்த கல்யாண ராமர் ஆலயத்தை பார்க்க முடிந்தது. வேலூர் கோட்டைக்குள் இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இதே போல சிற்பங்கள் நிறைந்த கல்யாண மண்டபம் இருப்பதையும், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் கிருஷ்ணாபுரம் என்கிற அழகிய சிலைகள் கொண்ட கோவில்களையும் ஒப்பிட்டு பேசிய முனைவர் அன்பழகன் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தின் பெருமைக்குரிய படைப்பாக இந்த ஆலயத்தை குறிப்பிட்டார்கள். தகடூர் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிற்ப கோயில் என்றதை சொல்ல வேண்டும். சாதாரண கோயில்களை விட இங்கே சிற்ப கோயில்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், அந்த காலகட்டத்தில் சேலம் அம்மாப்பேட்டையில் இதே ஒரு கோயில் கட்டப்பட்டது. இதற்கு சிறந்த உதாரணங்களாக இது போன்ற தூண் சிற்பங்கள் கொண்ட கோயில்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோயில். அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுடைய கல்யாண மண்டபத்தில் இதே போல் குதிரை வீரர் சிற்பங்கள் கொண்ட தூண் சிற்பங்கள் நிறைய இருக்கின்றது. அடுத்தபடி வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோயில், அங்கேயும் கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் என்றால் தெய்வங்களுக்கு திருமணம் செய்வது வைக்கக்கூடிய ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலும் மிகச்சிறப்பாக இதை போன்ற குதிரை வீரர் சிற்பங்களும் யாழி வீரர் சிற்பங்களும் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடி கொம்பு அப்படிங்கிற ஊரில் இதே போல் குதிரை வீரர் சிற்பங்களை கொண்ட கோயிலுக்கு பெருமாள் கோயில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக திருமலை நாயக்கர்கள் காலத்தில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சொல்லக்கூடிய வழியில் ஸ்ரீவைகுண்டம் அருகே கிருஷ்ணாபுரம் என்ற ஊரில் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலிலும் மிக அற்புதமான நாயக்கர்கள் காலத்து சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை போலவே அதையொத்த சிற்பங்களுடன் கூடிய இந்த கோயில் தகடூர் நாட்டினுடைய சிற்ப கோயில் மட்டுமல்ல, தகடூர் நாட்டினுடைய ஒரு சிற்ப கலை கோயில் என்றே சொல்லலாம். இந்த ஆலயம் உருவானது பற்றிய செவிவழி செய்தி ஒன்றும் அறிய கிடைக்கிறது. அது ஒரு புதையல் கதை, கொலையில் முடிந்த கதையும் கூட. சீலப்ப நாயக்கர் என்கிற மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்த போதுதான் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாகவும், இங்கு கிடைத்த புதையலை தனது தம்பியிடம் கொடுத்து கோவிலை கட்டச் சொன்னதாகவும் அந்த கதை விரிகிறது. சில நாயக்கன், சன்னப்ப நாயக்கன் என்ற இரண்டு நாயக்க மன்னர்கள், அதாவது குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய காலத்தில் இது கட்டப்பட்டது. சிலப்பநாயகனுடைய கனவில் அன்றைக்கு ராமர் வரார். கனவில் வந்து இந்த கோட்டைக்குள்ளே புதையல் இருக்குது, இந்த புதையலை எடுத்து எனக்கு ஒரு கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவில் வந்து சொல்கிறார். அதன்படி அடுத்த நாள் தன்னுடைய தம்பியை அழைத்து கொண்டு வந்து இந்த கோட்டைகளை தோண்டி எடுக்கும்போது ஒரு பெரிய புதையல் கிடைக்குது. அந்த புதையலை வந்து தன்னுடைய தம்பிக்கு கொடுத்து விட்டு இந்த புதையலை வைத்து கொண்டு இங்கே கோயில்களும் கோட்டைகளும் எழுப்பு என்று சொல்லிவிட்டு அவர் புதையல் விடுகிறார். இங்கே கோயில்கள் கட்டும் பணி தொடங்குகிறது. அப்போ அந்த கோயில் பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் ஒருவர் இவருடைய ஆணைக்கு கட்டுப்படாமல் அலட்சியமாக இருக்கிறார். அதை இவர் இந்த சின்னப்ப நாயக்கர் கண்டிக்கிறார். அதனால் கோபம் கொண்ட அவர் சீலப்ப நாயக்கர்கிட்ட போயிட்டு தன்னுடைய அவருடைய தம்பி வந்து கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட அந்த புதையல் பணத்தை முறைகேடாக செலவு செய்கிறார், பணத்தை கையாடல் செய்கிறார் என்று ஒரு தவறான தகவலை கொடுக்கிறார். ஆத்திரமுற்ற அவர் தம்பியை தண்டிப்பதற்காக ஒரு பெரும் படையுடன் இங்கே வருகிறார். அதற்குள் அதே நபர் சின்னப்ப நாயக்கனிடம் உங்களை எதிர்த்து உங்களுடைய அண்ணன் படை திரட்டி கொண்டு வருகிறார் என்று சொல்லாமல் உங்களை காண்பதற்காக அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். இவர் தன்னுடைய அண்ணனை வரவேற்பதற்காக படை பரிவாரங்களுடன் செல்கிறார். சண்டை போடுவதற்காக அண்ணனை வரவேற்பதற்காக சொல்கிறார். மறுபடியும் இந்த நபர் அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தம்பி உங்களுக்கு எதிர்ப்பாக படை திரட்டி கொண்டு வருகிறார் என்று சொன்னவுடன் கேள்விப்பட்ட சீலப்ப நாயக்கன் தன்னுடைய தம்பியை கொன்றுவிடும்படி கட்டளையிடுகிறார். அதன்படி அவனுடைய தம்பியை கொன்று விடுகிறார்கள். அதன்பின் இங்கே வந்து பார்க்கிறார், கோயில் பணிகள் மற்றும் இந்த தானிய கிடங்கு முதலான பணிகள் செவனே நடைபெறுகிறது. தன்னுடைய தம்பியினுடைய மரணத்திற்கு தான் காரணமானதை நினைத்து அவர் வருந்துகிறார். தன் பின்னால் அவருடைய நினைவாக இந்த கோயிலை மிக அற்புதமாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தானிய கிடங்குகள் போன்றவற்றையும் மிக சிறப்பாகவும் கட்டி முடிக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் தென்கரை கோட்டை என்கிற புகழ்பெற்ற தரை கோட்டைக்குள் கல்யாணராமர் ஆலயம் அமைந்திருக்கிறது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக அறியப்படும் இந்த ஆலயம் சிற்ப நுணுக்கங்களால் நிறைந்திருக்கிறது.
குதிரை வீரர்களின் சிற்பங்கள், யாழிகளின் சிற்பங்கள் என்று விதவிதமான சிற்பங்களை பார்க்க முடிகிறது. இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரை வீரர் சிலைகள் இருக்குது. இந்த குதிரை வீரர்கள் சிலைகளை வந்து ஒரு வீரன் வந்து குதிரை மேலே வந்திருக்கிறான், இன்னொரு வீரனுடைய அந்த குதிரையினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு வீரன் வந்து ஒரு தன்னை தாக்க வரக்கூடிய புலியை குருவாளால் குத்துற மாதிரி ஒரு சிலை வடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் விஜயநகர நாயக்கர்கள் காலத்தில் சிற்பத்தூண்களில் இது ஒரு முறை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த புலியினுடைய அந்த வரி கூட இதில் துல்லியமாக செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த குருவாளால் அந்த வீரன் வந்து புலியை குத்தும் பொழுது அந்த கத்தியானது குருவாளானது புலியினுடைய உடலை ஊடுருவி மறுபக்கம் ஒரு முறை இருக்குமாறு அந்த சிலையை அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த சிலைகளுக்கு பக்கவாட்டில் சில வீரர்கள் வந்து போரிடுற மாதிரியும் சில அதே மாதிரி கிருஷ்ண மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்கள், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் அந்த மாதிரியான சிற்பங்களும், கிருஷ்ணனுடைய லீலைகள் அதாவது வந்து கோவர்த்தனகிரி என்ற மலையை வந்து கால்நடைகளை காப்பதற்காக குடையாய் பிடித்த மாதிரி அந்த மாதிரி சிற்பங்களும் இந்த கோயிலில் இடம்பெற்று. இங்கிருக்கும் தூண்களின் அமைப்பும் கலை அம்சத்தோடு காண கிடைக்கின்றன. இந்த தூண்களில் நவகண்ட சிற்பம் என்கிற சிற்ப அமைப்புகளும் வடிக்கப்பட்டு இருக்கின்றன. சில கோயில்களில் வந்து கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்கும். கல்யாண மண்டபம்னா தெய்வங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய மண்டபத்துக்கு பேர் கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் கோயில், அப்புறம் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில், இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட அந்த திருமண மண்டபத்தில் இந்த மாதிரி தூண் சிற்பங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மகா மண்டபத்தில் இங்கே வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து யாழி வீரர் சிற்பங்களும் குதிரை வீரர் சிற்பங்களும் இருக்குது. யாழின்றது ஒரு கற்பனையான ஒரு உருவம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பல வகையான யாழி வீரர் சிற்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து யானை முக யாழி. இந்த யாழி சிற்பம் வந்து ஒரு இது யாழியிலேயே யானை முகத்துடன் கூடிய யாழி சிற்பம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீரனோட உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீரனுக்குடைய இடையில் வந்து ஒரு குருவாள் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தனருடைய சிற்பம் இருக்குது. அதாவது வந்து காளிங்கன் அப்படிங்கிற பாம்பின் மீது கிருஷ்ணன் நடனமாடி இருப்பதாக ஒரு புராண செய்தி உண்டு. அந்த சிற்பத்தை இங்கே செதுக்கியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு விதமான கிருஷ்ணருடைய ஒவ்வொரு லீலைகளையும் இந்த தூண்களில் செதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சிற்பம் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா நவகண்டம்னு சொல்லுவாங்க, நவகண்ட சிற்பம்னு சொல்லுவாங்க. நவகண்டம்னா என்னென்னா தன்னுடைய உடலை 9 பாகங்களாக அறிந்து துர்கைக்கோ காளிக்கோ படைப்பது. இது பார்த்தீங்கன்னா பெண்ணேஸ்வர மடம் அப்படிங்கிற காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெண்ணேஸ்வர மடத்தில் இந்த மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலை தானே துண்டித்து கொள்ள மாதிரி ஒரு நவகண்ட சிற்பம் இருக்குது. அது இந்த தூணினுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இதை கருதலாம். இங்கிருக்கும் தூண்கள் இசை தூண்கள் என்கிற வகைப்பாட்டில் குறிப்பிடப்படுகின்றன. திருநெல்வேலியில் இருக்கும் நெல்லையப்பர் ஆலயம் உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் மட்டுமே இதுபோன்ற இசை தூண்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இந்த கல்யாண ராமர் ஆலயம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்படுகிறது. தூண்களில் கல் அல்லது இரும்பு போன்றவற்றால் தட்டும் போது நாம் தட்டும் திறனுக்கு ஏற்ப அந்த தூண்களில் இருந்து இசை வெளிப்படுகிறது. இந்த கோயிலில் இசைத்தூண்கள் இருக்கு. தென்னிந்திய கோயில்களில் வந்து இசைத்தூண்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற ஹம்பியில் இருக்கக்கூடிய விட்டலசாமி கோயிலில் இசைத்தூண்கள் இருக்கிறது வந்து உலக புகழ் பெற்ற இசைத்தூண்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோயில் இருக்குது. சில தமிழ்நாட்டில் சில கோயில்கள் அந்த மாதிரி இசைத்தூண்கள் இருக்கு. குறிப்பாக திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய இசைத்தூண்கள் இருக்குது. சோழர்கள் காலத்தில் பார்த்தா இசை படிக்கட்டுகள் இருந்தது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜன் காலத்தை சேர்ந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலில் இசை படிக்கட்டுகள் இருக்குது. அந்த படிக்கட்டில் ஒரு படிக்கட்டி தட்டினிங்கன்னா கோயிலுக்கு முன்பு வெளிப்புறம் இசை படிக்கட்டுகள் இருக்குது. அது பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அதை தட்டினிங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு சுர சத்தம் வரும். அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைக்கு இப்போ குதிரை வீரர் சிலை, யாழி வீரர் சிலை பக்கத்துலேயும் இந்த மாதிரி இந்த இசை தூண்கள் இருக்குது. இதை நீங்கள் தட்டினிங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு விதமான சத்தம் வரும். இசை மாதிரி ஒரு சவுண்டு வரும்.
இவ்வளவு அழகிய ஆலயத்தை உருவாக்கிய அரசன் மற்றும் அவனது மனைவியின் உருவச் சிலைகள் ஆலயத்துக்குள் காண கிடைக்கின்றன. சீலப்ப நாயக்கர் மற்றும் அவனது ராணியின் சிலைகளாக இவை சொல்லப்படுகின்றன. கோட்டைக்குள் இருக்கும் நான்கு ஆலயங்களில் ஒன்றாக இந்த கல்யாணராமர் ஆலயம் அமைந்திருக்கும் நிலையில் மீதமிருக்கும் மூன்று ஆலயங்கள் சிறு சிறு அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திரௌபதி அம்மன் ஆலயம், நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம், முருகன் ஆலயம் என்று அமைக்கப்பட்டிருக்கும் மற்ற மூன்று ஆலயங்களும் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்ததாகவே சொல்லப்படுகின்றன. மற்ற மூன்று கோயில்களில் ஒரு கோயில் வந்து திரௌபதி அம்மன் கோயில், அடுத்தது நஞ்சுண்டேஸ்வரர் கோயில், அடுத்தது முருகர் கோயில். இந்த மூன்று கோயில்களும் இந்த கோட்டைக்குள்ளே இருக்குது. அந்த வைணவ திருவிழாக்கள் வரும்பொழுது புரட்டாசி மாதத்தில் அதெல்லாம் பார்த்தா கல்யாணராமர் கோயிலில் விசேஷங்கள் நடைபெறும். நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் மகாசிவராத்திரி போன்ற விசேஷமான காலங்களில், பிரதோஷம் போன்ற நாட்கள்லேயும், அதே மாதிரி கார்த்திகை மாதம் முருகர் கோயில்கள்லேயும் விசேஷங்கள் நடைபெறும். இது இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. இதுவும் வந்து சீலநாயக்கன் மற்றும் சன்னப்பநாயகன் காலத்து கோயில்கள் தான். இதை அத்தனையுமே தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் தென்கரை கோட்டை சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆச்சரியமான அடையாளங்களை இன்றைக்கும் சுமந்து நிற்கிறது. கல்யாணராமர் ஆலயம் உள்ளிட்ட நான்கு ஆலயங்கள் கோட்டைக்குள் இருக்கும் நிலையில் மிகப்பெரிய குளம் ஒன்றும் காட்சியளிக்கிறது. அடுக்கடுக்கான படிக்கட்டுகள் நான்கு புறங்களிலும் அமைக்கப்பட்டிருக்க பிரம்மாண்டமான அளவில் அந்த குளம் வெட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்ததாகவே ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். குளம் வந்து இந்த கோயிலுக்காக கட்டப்பட்ட குளம் தான். ஆனால் இப்போ இது வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ இருந்த குளம் வந்து கல்லால் கட்டப்பட்ட குளமாக இருந்திருக்குது. இந்த குளம் வந்து என்ன நோக்கத்துக்காக கட்டியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கோயிலுக்கு தேவையான நீரை கொண்டு செல்வதற்கும், அல்லது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நீராடி தங்களுடைய கடன் வணங்குவதற்கு, இறைவனை வணங்குவதற்காகவும் இந்த குளம் கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை இருக்குது, ஒரு குதிரை லாயம் இருக்குது, அரசிகளுடைய நீராடி மண்டபம்லாம் இருக்குது. அங்கே வந்து இது ஒரு கோடைக்கால அரண்மனையாக இருந்திருக்கும். இந்த கோட்டைக்குள்ளக்கூடிய அரண்மனை வந்து கோடைக்கால அரசர் வந்து ஓய்வெடுக்க செல்லக்கூடிய கோடைக்கால அரண்மனையாக இருக்கும். அப்படி அவர் வரும்பொழுது அவர் கூட அரசி வரலாம், கூட பணிப்பெண்கள், அதே மாதிரி அரசர் கூட படை வீரர்கள்லாம் வரலாம். அவங்க வந்து இங்கே தங்கும்போது அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கான இதுக்காகவும் இந்த தண்ணீர் பயன்பட்டிருக்கும். ரெண்டாவது, கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது வந்து குடிநீர் தேவையோ அல்லது பிற தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு குளமாகவும் இது இருந்திருக்கும். ஒரு இடத்தில் கோட்டையின் அகழி காண கிடைக்கிறது. இந்த பகுதியில் ஓடும் ஜலகண்ட நதியின் நீர் இந்த பகுதியில் பாய்ந்து ஓடுவதற்கு ஏற்ப அகழியின் அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். இந்த கோட்டை சுவரை ஒட்டி ஒரு அகழி இருக்குது. இது இந்த கோட்டை சுவரை சுற்றியும் வரக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து தண்ணீர் வரத்து வந்து ஜலகண்டேஸ்வரா நதியிலேருந்து வந்திருக்குது. இந்த அகழியில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆய்வாளர்களுக்கு வந்து வந்து பார்க்கும்போது சில நாணயங்கள் கூட, நாயக்கர்கள் காலத்து நாணயங்கள் கூட கிடச்சிருக்குது. ஆகவே இந்த அகழியிலிருந்து தான் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வாய்க்கால் மூலமாக தண்ணியும் கொண்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த வாய்க்கால், இந்த அகழியினுடைய சிறப்பு. கோட்டைக்குள் செங்கற்களால் ஆன கட்டுமானம் ஒன்று காண கிடைக்கிறது. செங்கல் மற்றும் கருங்கற்கள் இணைந்து அந்த கட்டிடம் உருவாகி இருந்தது. இதை தானிய களஞ்சியம் என்று குறிப்பிடுகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தானிய களஞ்சியம். இங்கிலீஷில் அது வந்து கிரைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தானிய களஞ்சியங்கள் இருக்கும். இது எதுக்காகன்னு கேட்டால், அந்த காலத்தில் அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில்களை வந்து கோயில்களுக்கு சம்பந்தப்பட்ட நிலங்களில் இருந்து தானியங்களை வந்து
வரியாக வசூல் பண்ணுவாங்க. அந்த தானியங்களை அங்கே சேமித்து வைப்பாங்க. இந்த தானியங்கள் வந்து பெரு வெள்ள காலங்களிலேயோ அல்லது வந்து வறட்சி காலங்கள்லேயோ மக்களுக்கு வந்து அரசர்கள் வந்து வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து நைவேத்தியம் செய்வாங்க. அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து பிரசாதங்கள் கொடுக்கறதுக்கு தானியங்கள் தேவைப்படும். அதற்காகவும் இந்த தானிய கலைஞர்கள் வந்து தானியங்கள் சேமித்து வைப்பாங்க. பொதுவாகவே வந்து தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பெரிய தானிய கலைஞர் இருக்குது. செஞ்சிக்கோட்டை போன்ற கோட்டைகள்லேயும் வந்து பெரிய பெரிய தானிய கலைஞர்கள் இருக்குது. இது ஆங்கிலேயர்கள் காலம் வரைக்கும் இது இந்த மாதிரி முறை தொடர்ந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா பெரும் பெரும் கற்களை கொண்டு அடித்தளம் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே செங்கற்களை கொண்டு இந்த தானிய கலைஞர் அமைச்சிருக்கிறாங்க. காலப்போக்கில் அந்த தானிய கலைஞரோட மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்து இடிபாடாயிடுச்சு. இந்த நிலையில்தான் கோட்டைக்குள் இருக்கும் அரண்மனை, நீராடி மண்டபம் போன்றவை பற்றிய தகவல்களும் ஆச்சரியப்படுத்துகின்றன. அவற்றையெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசுவோம்.